ஒரு முக்மினுக்கு தனது தாயின் மரணத்தை விட இஸ்லாத்திற்காக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கட்டளைகளுக்காக துன்யாவில் ஒரு கண்ணியத்தையும் எதிர்பாராத நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அவர்களின் மரணம் கவலையளிக்கிறது, கவலையளிக்கிறது. ஆனால் ஏசி உள்ளே உட்கார்ந்து கொண்டு அல்லது யூடியூபில் பயான் கேட்டுக்கொண்டு புத்தகத்தில் யூத சிந்தனையில் இஸ்லாத்தை படித்தவர்களுக்கு இவருடைய பெருமதி விளங்காது. மாறாக ஈமானை சம்பாதிக்க பணத்தை நேரத்தை முஜாஹதா செய்த தீனை தியாகத்திற்கு மத்தியில் உண்மையான ஆலிம்களை தேடி தேடி படித்தவர்களுக்கு தான் இவருடைய யதார்த்த வாழ்க்கை விளங்கும். ஈமானுடைய சுவை தியாகத்திற்கு பின்னால் தான் இருக்கிறது. ஈமானிய சமூகத்தின் உள்ளத்தை உருக்கிய ஆலிம் நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் இதோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கடைசி காலத்திற்குரிய ஹதீஸ்களை அவரின் துன்யாவுடைய பற்றற்ற தன்மை, எளிமையான வாழ்க்கை காரணமாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவருக்கு கொடுத்த ஹிக்மத் மூலமாக விளங்கப்படுத்தி உம்மத்துக்கு இந்த கடைசி காலத்துடைய ஃபித்னாவை என்னவென்று அவர் விளங்கப்படுத்தினார். ஃபித்னாவிலிருந்து விலகி ஈமானிய சமூகமாக வாழுவதற்கு மற்றும் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெற பெரும் முயற்சி எடுத்து பாடுபட்டவர்தான் இந்த நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. ஃபித்னா என்றால் அல்லாஹ்வின் சிந்தனையற்ற மனிதர்களை உருவாக்க ஷைத்தானுடைய திட்டங்கள். மருத்துவ மாஃபியாக்களால் அவர்களது வியாபார நோக்கத்தால் உம்மத்தை வறுமைக்கு தள்ளி முழு வாழ்க்கையையும் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டிய அல்லாஹ்வின் தீனை முழு உலகிலும் பரப்ப வேண்டிய மக்களை திசை திருப்பும் இந்த அலோபதி மருத்துவத்திற்கு எதிராக பாடுபட்டவர்தான் இந்த நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. உலகத்தை படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் இயற்கையிலேயே எமது நோய்க்கு தேவையான நிவாரணத்தை படைத்திருக்கிறான். அதனால் மருத்துவத்திற்கு பணம் செலவழித்து வறுமையில் வாழாமல் நிம்மதியாக உம்மத் வாழ வேண்டுமென்ற ஆசைதான் இந்த நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு இருந்தது. சடவாத கல்வி முறையால் அல்லாஹ்வின் சிந்தனையற்ற அல்லாஹ்வின் தீனுக்காக பாடுபடாமல் இஸ்லாத்தை வைத்து கொண்டு துன்யாவை சம்பாதிக்கும் கேடு கெட்ட இன்றைய கல்வி முறைக்கு எதிராகத்தான் நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பாடுபட்டார்கள். அறிவு என்றால் அது ஈமான், தக்வா, தஸ்கியா, வரா, ஜுஹுத், குரான் ஹதீஸ்களை அல்லாஹ் பொருந்தி கொண்ட சஹாபாக்கள் தபிஈன்கள் விளங்கி கொண்ட முறையில் விளங்குவதுதான். மாறாக தஜ்ஜாலியத்தின் சிந்தனையால் யூத கல்வி முறையில் மூழ்கி உலக மோகத்தில் தள்ளாடும் இன்றைய ஆலிம்கள் இதை விளங்கி கொள்ளும் முறையல்ல நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சென்ற முறை. இலங்கையில் ஷியா, காதியானி போன்ற வழிகெட்ட கொள்கைகளை மரண அச்சுறுத்தல் வந்தும் பயமில்லாமல் எதிர்த்து அதனால் பல ஆயிரக்கணக்கான ஷியா காதியானிகள் தௌபா செய்த சம்பவங்கள் யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இப்படிப்பட்ட தியாகங்களை செய்தவர்தான் உத்தம நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அவர்கள். பெண்கள் வீட்டிலுள்ளே பாதுகாக்க வேண்டிய சொத்துக்கள். மாறாக பாதை வழியில் சீரழியும் பண்ட பொருள் அல்ல என்ற தலைப்பில் ஹிஜாபிற்காக பெண்கள் தங்கம் போல் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று நவீன ஜாஹிலியத்தை எதிர்த்து போராடியவர்தான் நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அவர்கள். இன்றைய முஸ்லிம் உம்மாவின் பிளவுக்கு இஸ்லாமிய ஹிலாஃபத் வீழ்ச்சி காரணமாக மற்றும் அல்லாஹ்வின் தீனை காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளும் நவீன சிந்தனையாளின் வழிகேடுகளை அக்கு வேறு ஆணி வேறாக உம்மத்திற்கு விளங்கப்படுத்தினவர்தான் இந்த நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அவர்கள். முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் கட்டளை மட்டும்தான் இந்த உலகில் இருக்க வேண்டும் என தனது குடும்பத்தை, தனது அறிவை, தனது வாழ்க்கையை முழுமையாக தீனுக்கு தியாகம் செய்த ஒரு முஹ்லிஸாக வாழ்ந்தவர்தான் நுஸ்ரான் பின்னூரி ரஹமத்துல்லாஹி அவர்கள். ஹசரத் அவர்கள் மிம்பரில் வைத்து கூறிய இரண்டு வீர வசனங்கள் இன்னும் எம் காதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. முதலாவது, மனைவியை தலாக் கூறி இன்னும் ஒருவருக்கு விட்டு கொடுத்தாலும் மார்க்கத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். மனைவியை தலாக் கூறி இன்னும் ஒருவருக்கு விட்டு கொடுத்தாலும்
மார்க்கத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் நுஸ்ரான் பின் நூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஷியாக்களை பார்த்து சொன்னார், முடியும் என்றால் அல்லாஹ் எனக்கு முடிவு செய்த மரண நேரத்தின் ஒரு வினாடிக்கு முன்னால் என்னை கொன்று காட்டுங்கள் என்பதாக சொன்னார். அவருடன் பழகியவர்களிடம் கேட்டு பாருங்கள், அவ்வளவு இரக்க குணம், பணிவுத்தன்மை போன்ற குணம் படைத்தவர்களாக இருந்தார். ஆனால் சஹாபாக்கள் போல் அல்லாஹ்வின் சட்டத்திற்கு அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிற்கு மாற்றமாக நடந்தால் குடும்பம், நண்பன், பணக்காரன் என பார்க்காமல் கடும் கோபம் கொண்டு அதற்கு எதிராக பேசும் அல்லாஹ்வின் வாள் போன்று இவ்வுலகில் வாழ்ந்தவர்தான் நுஸ்ரான் பின் நூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எப்போதும் ஒரு முஃமினுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு மரணம் என்ற ஹதீஸை சொல்லி சொல்லி அல்லாஹ்வை அவசரமாக பார்க்க வேண்டும் என மௌத்தை விரும்பியவர்களாக வாழ்ந்தார்கள். முடியாது, நீங்க எந்த மவுத்துல இருந்து விரண்டோடுறீங்களோ அது உங்களை சந்திக்கும். அதுக்கு ஒரு அஜல் இருக்குது, இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தாஅஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அந்த அஜல்ன்றது மவுத்து வரக்கூடிய நேரம், அது வந்துட்டா அது முற்படுத்தப்படாது, பிற்படுத்தப்படாது. ஒரு சாலிஹான ஜனாசா இவங்களுக்கு மவுத்து தான் கிஃப்ட். ஹதீஸ்ல வருது, துஹ்பத்துல் முஃமினில் மவுத், முஃமினுக்கு கிடைக்கிற காணிக்கை மவுத்துன்றாங்க. ராஹத்துல் முஃமினில் மவுத், மூமினுக்கு கொடுக்கிற ராஹத்து மவுத்துன்றாங்க.